Hallelujah. Hallelujah. சத்தம் கம்மியா இருக்கு. Hallelujah. Amen. கர்த்தர் நாம் மகிமைப்படுவதாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே வந்து வந்திருக்கிற எல்லாரையும் நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். Hallelujah. Amen. துதியின் ஆடை அணிந்து துயரம் எல்லாம் மறந்து துதித்து மகிழ்ந்து இருப்போம். Hallelujah. கரங்களை தட்டி தேவனுடைய சமூகத்தில் துதித்து மகிழ்ந்திருப்போமா? Yeah.
துதித்து துதித்து மகிழ்ந்திருப்போம், துயரம் அனைத்தும் மறந்திருப்போம். துதித்து துதித்து துயரம் அனைத்தும் மறந்திருப்போம். துதியினாலே அணிந்து துயரமெல்லாம் மறந்து துதித்து மகிழ்ந்திருப்போம். துதியின் ஆடை அணிந்து துயரம் எல்லாம் மறந்து துதித்து மகிழ்ந்திருப்போம். ஏன்னா ஆண்டவர் சொன்னார், மகிழ்ச்சியா இருப்பதே தேவ பலன். பலன் வேண்டான மாதிரியே உட்கார்ந்துருக்கணும். ஹல்லேலூயா. கர்த்தர் நாமமயப்படுவதாக. புலம்பலுக்கு பதில் ஆனந்தமே, ஆனந்தம் ஆனந்தமே. கர்த்தர் நாமமயப்படுவதாக. ஏன்னா எப்பெல்லாம் பிரச்சனையின் சூழ்நிலையின் மத்தியில் இருக்கிறோமோ, கர்த்தருடைய பிரசன்னம் நம்மளை மூடும். அந்த பிரசன்னத்துல என்ன நடக்கும்னா, எல்லா புத்திக்கும் மேலான ஒரு தேவ சமாதானம் நம்ம நிரப்போம். இவ்வளவு பிரச்சனையில எப்படிதான் சிரிக்கிறாங்க அப்படின்னு நீங்க யோசிக்கலாம், ஆனா அது கர்த்தர் கொடுக்கிற சமாதானம். எத்தனை பேருக்கு தெரியும்னு எனக்கு தெரியல. பாஸ்டர் சாம் சுந்தரம், அப்போஸ்தலி கிறிஸ்டியன் அசெம்பிளி சபையில உள்ள தலைமை போதகர் மரித்து போனார். அவருடைய பழைய செய்திகளை நான் கேட்டுக்கொண்டிருந்தேன். அவருடைய மனைவி இறந்த கூட்டத்திலே அவர் ஒரு செய்தியை கொடுத்து கொண்டிருந்தார். அப்பொழுது அவர் கடந்த கால வாழ்க்கையில ரெண்டு பேரும் குடும்பமாய் கடந்து போன சூழ்நிலைகளை குறித்து அவர் பேசிக் கொண்டிருந்தார். அப்ப சொன்னாரு, என் மனைவியை கர்த்தர் கொடுத்தது ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. இந்த மனைவி நல்ல மனைவி. ஆனா அவர் சொன்னாரு, நாங்க ஆரம்ப ஊழியத்தை ஆரம்பித்த நாட்களிலே ஒரு ரூம் தான், அந்த ஒரு ரூம் தான் எங்களுக்கு விசிட்டர்ஸ் பிளேஸ், இந்த ஒரு ரூம் தான் எங்களுக்கு பெட்ரூம், ஒரு ரூம் தான் எங்களுக்கு எல்லாமே, இந்த ஒரு ரூம் தான் எங்களுக்கு கிச்சன் அப்படின்னு சொல்லி அவர் அவர் முகத்துல ஒரு சிரிப்பு தெரிஞ்சது. நான் பார்த்தேன், மனைவி இறந்து விட்டால் இவ்வளவு நேசிக்கிறாரு, ஆனால் கர்த்தர் கொடுத்த சமாதானத்தை அவருடைய முகத்திலே காண முடிந்தது. இதுதான் கர்த்தர் கொடுக்கிற சமாதானம். இழப்பின் மத்தியில, பிரச்சனையின் மத்தியில, ஓ உயர்வுகள் இல்லாது எல்லாம் ஸ்டாக்னண்டா இருக்கிற வேளையில கர்த்தர் கொடுக்கிற சமாதானம் தான் அதை செய்ய முடியும். கர்த்தர் நாம் மகிமைப்படுவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இவனாந்திர யாத்திரையில் களைத்து நான் சோர்ந்து போகிற நேரங்களில், ஓ அந்த நேசரின் சத்தம் எனக்கு கேட்கும். இந்த நேசரின் சத்தம் உங்களை என்னை தேற்றும். எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானத்தினாலே நிரப்பும். பிரச்சனைகளை மறந்து ஆண்டவரை மாத்திரம் நோக்கி பார்க்க செய்யும். கர்த்தர் நாம் மகிமைப்படுவதாக. யார் சேர்ந்து பாடுவோமா? வனாந்திர யாத்திரையில் களைத்து நான் சோர்ந்து போகும் நேரங்களில் என் ஆத்ம நேசரின் சத்தம் என்னில் கேட்டிடும். என் வாழ்வு செழித்திடுமே. கரங்களை தட்டி இந்த நாளிலே கர்த்தர் வாழ்வுகளை செழிக்க பண்ணுவார். நான் தீரையா தீரையில் களைத்து நான் சொந்து போகும் நேரங்கள், நான் தீரையா தீரையில் களைத்து நான் சொந்து போகும் நேரங்கள், வாழ்வு செழித்திருமே. தீரையில் களைத்து நான் சொந்து போகும் நேரங்கள், தீரையா தீரையில் களைத்து நான் சொந்து போகும் நேரங்கள், செங்கடல் எழுந்து வந்து பங்கம் வந்திடாமல் அன்று பாதையொன்று கண்ணி தெரியுதே, அழிந்து வாழுவார் விடுவி பாராட்டவர், அழிந்து வாழுவார். நாம் தீரையா தீரையில் அறைந்து நான் சொந்து போகும் நேரங்கள், நாம் தீரையா தீரையில் அறைந்து நான்
ஆமென். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தின் அடிமைத்தனத்தை விட்டு வெளியில வந்தோடனே நடந்த மூணு அற்புதங்களை இந்த பாட்டில் வரிசையா சொன்னாங்க. ஹாலேலூயா. செங்கடல் எதிர்த்து வந்தும் பங்கம் வந்திடாமல் பாதுகாத்த தேவன் பாதையை காமிச்சார். ஹாலேலூயா. அவர் பாதம் காப்பாரு, பாதையும் காமிப்பாரு. ஹாலேலூயா. அது என்னமோ தெரியல, ஆண்டவரை துதிக்கிறப்பதான் கவிதையெல்லாம் வருது. ஹாலேலூயா. மனைவி ஒரு சில நேரங்களில் திடீர்னு பாட ஆரம்பிச்சிருவாங்க, நான் அந்த பக்கம் ரூமுக்குள்ள ஓட ஆரம்பிச்சிருவேன். ஆனா ஆண்டவரை துதிக்கிற பொழுது திடீர் திடீர்னு பாட்டை கொடுக்குறாரு. கத்த நாம மயப்படுவாங்க, அவங்க எழுதி வச்சுட்டு கொண்டு வருவாங்க. ஆனால் ஆண்டவரை துதிக்கிற பொழுது நம்மளே மறந்து வேற ஒரு சூழ்நிலைக்கு போயிடும். கர்த்தர் நாம மயப்படுவதாக. இவர்கள் எல்லாவற்றையும் திறந்து விட்டு மோசேயின் பின்னாடி நடந்து போறாங்க. முன்னாடி செங்கடல், பின்னாடி பாறோம். அந்த இடத்துல கர்த்தர் பாதையை காமிச்சார். கர்த்தர் நாம மயப்படுவதாக. எதுவுமே வழி இல்லைன்னு நினைக்கிறீங்களா? இது நடக்காதுன்னு நினைக்கிறீங்களா? இட் வில் ஹாப்பன். Nothing is impossible with God. கர்த்தர் நாம மயப்படுவதாக. முன்னாடி செங்கடல் மாதிரி காரியங்கள் இருக்கட்டும், ஆனால் அதிலே ஒரு பாதை உண்டாகும். அது கர்த்தர் காண்பிக்கிற பாதையாயிருக்கும். சோர்ந்து போகாதீங்க. கர்த்தர் நாம மயப்படுவதாக. சரி, பாதுகாப்பை கர்த்தர் கொடுத்து விட்டார். அடுத்து தண்ணி வேணுமே. தண்ணி இல்ல, மாறா கசக்கிறது. சூர் வனாந்தரத்திலே மூன்று நாட்களாய் நடந்து போகிறார்கள், ஆனா தண்ணி இல்ல, தாகம் ஒண்ணு இல்ல. இங்க இருந்து கொஞ்ச தூரம் வக்கரா வரைக்கும் நடந்து போய் பாருங்களேன். தண்ணி நல்லா ஒரு 25 லிட்டர் கேன் உள்ள போகும். மூணு நாட்களாய் வனாந்தரத்திலே நடக்கிறார்கள், ஆனா தண்ணி இல்ல. கடைசி அவரிடத்துல தண்ணியை பாக்குறாங்க. குடிச்ச உடனே கசப்பாரு. ஆண்டவர் ஒரு மரத்தை காண்பிக்கிறார். மோசே அதை தண்ணியில போட்ட உடனே அந்த கசந்த மாறா இனிமையானதாய் மாறுகிறது. மாறாவை மதுரமாய் மாற்றுகிற தெய்வம் உண்டு என்பதை மறந்து விடாதீர்கள். இந்த நாளில ஒரு ஜீவனோடு இருக்கிறார். கசக்கிற வாழ்க்கையை இனிமையாய் மாற்ற என் தேவனால் கூடும். அவர் ஜீவன் உள்ளவர். எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? ஆமென், ஆமென். கர்த்தர் நாம் மகிமைப்படுவதாக. ஏன்னா நம்மளை நினைக்கிறதுக்கு நாங்கள் நம்ம ஏமாத்திரம், நம்ம ஒண்ணுமே இல்லை. தாவீது சொல்றாரு, மனுஷனை நினைக்கிறதற்கும் மனுஷகுமாரனை நீ விசுவாசிக்கிறதற்கு நாங்கள் ஏமாத்திரம். தேவதூதரிலும் சிறியவனா எங்களை படைத்தீர். உங்களை என்னையும் தேவதூதர்லையும் கொஞ்சம் சின்ன ஆளா தான் படைச்சிருக்காரு. ஹாலேலூயா. உங்களை என்னை நினைக்கிறதற்கு ஏமாத்திரம். ஆனா அவர் எல்லாவற்றையும் விட்டு பரலோக மகிமையை திறந்து அனாதி சிநேகத்தினாலே உங்களை என்னை நேசித்தார். கர்த்தர் நாமமயப்படுவதாக. இஸ்ரவேலரை விடுவித்து அவர்களை பாதுகாத்து தாகத்துக்கு தண்ணி கொடுத்து சாப்பாடு கொடுத்து அவ்வளவு நேசங்க அவரோடது. ஹாலேலூயா. ஒரு தாயும் தகப்பன் ஒரு பிள்ளைக்கு என்னென்ன செய்வாங்களோ எல்லாவற்றையும் கர்த்தர் உங்களுக்கு செய்வார். ஞாயிற்றுக்கிழமையில பார்க்கிறவர் மாத்திரம் ஆண்டவர் இல்ல, ஒவ்வொரு உணவையும் கொடுக்கிற கர்த்தர் ஆண்டவர். கர்த்தர் நான் மயப்படுவதாக. அனாதி சிநேகத்தா ஏசு தீரையா. ஆமென். ஜீசஸ். கரங்களை தட்டி அத்தை வீரனை தேடி வந்தீரே. நீங்கள் இல்லாத
திரைகள் விரைவாகட்டும், தடை செய்யாது. கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை தடை செய்யாது. உன் கயிறுகளை நீளமாக்கி முளைகளை உறுதிப்படுத்து. ஓ, நீ வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடம் கொண்டு பெருகுவாய். கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை, நீ வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடம் கொண்டு பெருகுவாய். ஏசாயா முழக்கமிட்ட அதே வார்த்தைகள் இந்த நாளிலே இந்த சபையிலே முழக்கமிடட்டும், காதுகளிலே வந்து செல்லட்டும். கர்த்தர் நாமமயப்படுவதாக. நீ வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் பெருகும்படியாய் அழைக்கப்பட்டவன், நீ பெருகும்படியாய் அழைக்கப்பட்டவன். கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிற பொழுது பெருக்கம் உண்டு, செழிப்பு உண்டு, ஆசீர்வாதம் உண்டு, உயர்வு உண்டு, விடுதலை உண்டு, சுகம் உண்டு. எல்லாம் கர்த்தர் மோர் கூட இருக்கிற பொழுது நடக்கும். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவார். இடம் கொண்டு பெருகுவார். நீ இடம் கொண்டு பெருகுவார். வலப்பக்கம் இடப்பக்கம் இடம் கொண்டு பெருகுவார். Get
தருமா சீ
பெரிய சகோதரனே உன்னை ஆசீர்வதிப்பது
கூட சொல்லி இருக்கிறார். உங்கள் குடும்பங்களுக்காக ஜெபிங்க, உங்களுக்காக வேண்டுங்க. ஆண்டவர் சொன்னா எனக்குமே குமாரத்திகள், நீங்கள் எனக்காக அழ வேண்டாம், உங்களுக்காக உங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபிங்கள் என்று சொன்னார். உங்கள் குடும்பங்களுக்காக ஜெபிங்க, ஜெபிங்க, ஜெபிங்க. எல்லோரும் சத்தத்தை உயர்த்தி ஏமே சதேர ஜெபிங்க. கர்த்தர் நம்மிடத்தில் வந்திருக்கிறார். அவர் எல்லைகளை விரிவாக்க ஒருவேதும் அவரை நம்பி வந்த கணங்கு எல்லைகள் குறுகுவதே இல்லை, எல்லைகள் குறுகி போவதே இல்லை, எல்லைகள் குறுகுவதே இல்லை. மாறாக அவர் எல்லைகளை விரிவாக்குகிற தேவன், அவர் விசால பண்ணுகிற கட்டு, விரிவடைய செய்கிற தேவன், விரிவடையும்படி செய்கிற கட்டு அவர் நம்மிடத்தில் உள்ளாவுகிறார். அத்தனை குடும்பங்களின் எல்லைகள் இயேசுவின் நாமத்தில் விரிவடைவதாக. கர்த்தருடைய பிள்ளைகளுடைய ஆசீர்வாதம் இயேசுவின் நாமத்தில் விரிவடைவதாக. ஆண்டவருடைய சமூகத்தில் வந்திருக்கிற அத்தனை பேருடைய ஆசீர்வாதங்களின் எல்லைகள் இயேசுவின் நாமத்தில் விரிவடைவதாக. கர்த்தருடைய ஊழியக்காரனாய் நான் என் ஜனங்களை ஆசீர்வதிக்கிறேன். ஐஸ்வர்யத்தின் எல்லைகள் விரிவடைவதாக, ஆரோக்கியம் விரிவடைவதாக, ஜீவன் உண்டாவதாக என்று சொல்லி ஜெபிக்கிறேன். எல்லோரும் கரைகளை தட்டி இயேசு ராஜாவுக்கு மகிமையை செலுத்துங்க. ஒரு குடும்ப நேமே என்னைதான் விதவையினிடம் காணப்பட்டது, ஆசீர்வதித்து பெருக செய்த கட்டு உங்கள் கொஞ்சத்தை ஆசீர்வதித்து ஓர் பெருக செய்வான். உங்கள் கரங்களில் காணப்படுவதை இன்று இயேசுவிடம் கொடுங்க. அந்த பேரில் ஒரு படகை தான் கொடுத்தார், அதை ஆசீர்வதித்து பெருக பண்ணினார். ஒரு குடம் எண்ணெயை விதவை கொடுத்தார், ஆசீர்வதித்து பெருக பண்ணினார். ஏமேன். ஐந்து அப்பங்கள் மீன்களை சிறுவன் கொடுத்தார், ஆசீர்வதித்து பெருக பண்ணினார். இன்று உங்களிடத்தில் என்ன இருக்கிறது என்று கேட்கிற கர்த்தர் அதை ஜெபத்திலே ஆண்டவரிடம் கொடுங்க. இயேசுவே என்னிடத்தில் இதுதான் இருக்கிறது, வேறெங்கும் இல்லையா என்று சொல்லுங்க. நீங்கள் ஜெபிப்பதை கர்த்தர் கேட்க விரும்புகிறார். உங்கள் வாய்களில் இருந்து வார்த்தைகள் வருவதை இயேசு கேட்க விரும்புகிறார். இன்று 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 கர்த்தருடைய கரங்களில் கொடுப்பீர்களா? கர்த்தருடைய பிள்ளையே ஜெபி, ஜெபி, சத்தத்தை உயர்த்தி ஜெபி, ஜெபி. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இயேசு உங்கள் வெறுமையை மாற்றுவார், இயேசு உங்கள் நிந்தையை மாற்றுவார், இயேசு உங்கள் அவமானத்தை மாற்றுவார். இயேசு நம்மிடம் உள்ளாவிக் கொண்டிருக்கிறார். அவர் விசாலம் அடையும்படி செய்கிற கர்த்தர், விரிவடையும்படி செய்கிற தேவன், எல்லைகளை விரிவாக்குகிறவர், அவர் ஆசீர்வதிக்கிறவர், அவர் ஆசீர்வதிக்கிறவனை ஏமேன் சபிக்கிறவன் யார்? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரே என்றால் அது நிரந்தரமாய் உங்கள் வாழ்க்கையில் தங்கு. அவர் ஆசீர்வதிக்கும் போது அந்த ஆசீர்வாதத்தோடு வேதனையை கூட்டுகிற கர்த்தர் இயேசு ராஜாவுக்கு கரங்களை தட்டி நன்றி பலிகளை ஏறெடுப்பீர்களா? இயேசு நம்மிடத்தில் உள்ளாவிக் கொண்டிருக்கிறார். இயேசு உங்கள் அருகில் நிற்கிறார். இயேசு நம்மிடத்தில் வந்திருக்கிறார். இயேசு நம்மிடத்தில் அசைவாடி கொண்டிருக்கிறார். இயேசு பெரியவர், அவரால் எல்லாம் செய்ய முடியும். அவர் சொல்ல அவர் கட்டளையிட நிற்க. ஓ ஹல்லேலூயா! கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். அதோடு அவர் வேதனையை கூட்டுகிற கர்த்தர். ஓ கர்த்தர் கொடுக்கிற எல்லா ஆசீர்வாதங்களை காட்ட மேலான ஆசீர்வாதம் உண்டு, அது அவருடைய அபிஷேகம். ஹல்லேலூயா! ஆமென். பொல்லாத தகப்பன்மார்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோக தகப்பன் அவரை நோக்கி வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு ஓ இந்த அபிஷேகத்தை ஊற்றி விடுவது அதிக நிச்சயம் அல்லவா? வேதம் சொல்லுகிறது அபிஷேகம் ஒருவனை வாழ வைக்கும். அபிஷேகம் ஒருவனுடைய வாழ்க்கையில் செழிப்பை உண்டு பண்ணும். அபிஷேக வாழ்க்கையில் ஆமென் வரும்போது வனாந்தரங்கள் வயல் வெளியாய் மாறி அபிஷேகத்தை கர்த்தர் ஊற்றி
மாற்றும் போது எல்லா பாலை வணங்கி மனாந்தரம் செழிக்க உங்கள் வாழ்க்கை செழிக்க கர்த்தர் தன்னுடைய அபிஷேகத்தை ஊற்ற போகிறார். அவருடைய ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றிலும் நேர்மையான ஆசீர்வாதத்தை வாஞ்சையோடு தாகத்தோடு நாம் கேட்போமா? கிரியை ஊற்றும் ஆண்டவரே, அபிஷேகத்தை ஊற்று. கொஞ்சம் நஞ்சம் அல்ல என் பாத்திரம், இருதயமாகிய பாத்திரம் பொங்கி வழிய 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 நிறைவாய் ஊற்றும். பெந்தேகோஸ்தே நாளில் ஊற்றின அதே அபிஷேகத்தை ஊற்றும். நீச்சாளம் என்னை கொண்டு செல்ல கணுக்கால் அளவு அல்ல, முழங்கால் அளவும் அல்ல, இடுப்பளவும் அல்ல, நீச்சாளம் நீச்சாளம் எனக்கு வேண்டும் என்று சொல்லி கேட்போம். அல்லேலூயா. மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்ன அத்தனை பேர் மேலும் என்னுடைய அபிஷேகத்தை ஊற்றப்போம். அக்கினியை ஊற்றுக்க Yeah.
ராஜாவாய் எழுந்தருளி இருக்கிறார். அவர் அக்கினியின் தேவன். அவருடைய சிங்காசனம் அக்கினி மயமானது.
ஓ அந்த அக்கினி நம்மேல் இறங்கும் போது எல்லா பாவ அசுத்தங்களை அந்த அக்கினி சுட்டரிக்கும், பரிசுத்தமாய் ஜீவிக்கும்படி செய்யும். ஓ அவர் சீயோன் குமாரத்தின் அழுக்கை கழுவி சுட்டரிக்கிற கர்த்தர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பரிசுத்தத்தை நாம் வாஞ்சிக்க வேண்டும். ஹல்லேலூயா ஆமென் ஆமென். சல்வேஷன் ஒரு ஒன் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆ இருந்தாலும் சங்கிபிகேஷன் இஸ் எவ்ரிடே எக்ஸ்பீரியன்ஸ். பரிசுத்தமாகுதல் ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நாளும் நமக்கு தேவை. ஓ ஹல்லேலூயா ஆமென். பரிசுத்தத்தை வாஞ்சிக்க வேண்டுமே ஆமென். கர்த்தருடைய அக்கினி இறங்குகிற வேளையில் ஓ எல்லா பாவ பழக்க வழக்கங்கள், எல்லா வேண்டாத கிரியைகள், எல்லா பொல்லாத சத்துருவின் கிரியைகள், எல்லா ஆமென் ட்ரக்ஸ், எல்லா ஆமென் மதுவார வெறிகள், எல்லா மாம்சீக கிரியைகள் கர்த்தருடைய அக்கினியும் சுட்டரிக்கங்களை தடி கேளுங்க. இயேசுவே என்னை பரிசுத்தமாக்கு, என்னை பரிசுத்தமாக்கு. நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் பரிசுத்தத்தின் மத்தியில் ஜீவிக்கிறவர். அவர் ஒருவரே பரிசுத்த, பாவம் அறியாதவர், பாவம் செய்யாதவர். அவர் பரிசுத்தமுள்ள தேவன். என்னில் பாவம் உண்டு என்று யார் சொல்ல முடியும் என்று கேட்டவர் அல்லேலூயா. ஓ அவர் நம்முடைய தகப்பன், நாம் அவருடைய பிள்ளைகள். அல்லேலூயா ஹல்லேலூயா. ஓ நம்முடைய தகப்பன் பரிசுத்தராயிருப்பதனாலே நாமும் நம்முடைய நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தம் உள்ளவர்களாய் காணப்பட வேண்டுமே. ஓ ஹல்லேலூயா. அபிஷேக நம்மை பரிசுத்தப்படுத்த, அபிஷேகம் பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்தும். ஹல்லேலூயா. இவ்வளவு உள்ள பெரிய மகிமையுள்ள தகப்பனை பின்பற்றுகிற ஜனங்கள் தான் நாம். ஹல்லேலூயா. கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாய் கொண்ட ஜனமும் ஜாதியும் பாக்கியம் உள்ளது. ஓ அவர் பட்சபாதம் உள்ள தேவன் அல்ல, ஏதோ ஒரு குறிப்பிட்ட ஜனத்திற்குரிய கர்த்தர் அல்ல. ஓ அவர் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்த தேவாட்டுக்குட்டி. பட்சபாதம் இல்லாத தேவன். அல்லேலூயா. அவர் முகத்தை பார்ப்பதில்லை, அவர் உள்ளத்தை பார்க்கிற தேவன். அல்லேலூயா அல்லேலூயா. இயேசு நம் நடுவில் வந்திருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளையே, சபையே, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேருக்கும், அத்தனை பேருக்கும் அவர் பிள்ளைகள் ஆகிற அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். ஓ இந்த நல்ல தேவனை விட்டு நாம் விலகி ஓடுவது எப்படி? எல்லா சூழ்நிலைகளில் நாம் அவரை நம்பி ஜீவிக்க வேண்டும். ஹல்லேலூயா. நல்லவர், என்ன வந்தால் நாம் அவரை நம்ப வேண்டுமே. ஏமேர் யார் கைவிட்டாலும் நாம் அவருடைய பாத சுவடுகளை பின்பற்ற வேண்டும். அன்பின் அகலத்தை, ஆழத்தை, நீளத்தை உணர்ந்தவர்கள் யா ஹாலில. யா கைவி
நகலத்தை ஆழத்தை நீளத்தை உயரத்தை அறிந்தவர்கள் யார்? கல்வாரி சிலுவையை நோக்கி பார்க்கும் போது அன்பு விளங்குகிறேன். வேளை ஒரு நல்ல மனுஷனுக்காய் ஒருவன் ஜீவனை கொடுக்கலாம், ஆனால் நான் பாவிகளாய் காணப்பட்ட வேளை ஒரு நன்மையும் நம்மில் இல்லாத வேளை அடிமைத்தனத்தில் கட்டப்பட்டிருந்த வேளை, முற்சந்தியில் கட்டப்பட்டவர்களாய் காணப்பட்ட வேளை, கைமாறு கருதாதபடி நம்மை தேடி வந்து நம்மை மீட்கும்படி, நம்மை விடுவிக்கும்படி, நம்மை ரட்சிக்கும்படி பாவமறியாத ஒரு இரத்தம் சிந்தப்பட வேண்டும் என்பது பிரமாணத்தில் எழுதப்பட்டதாய் காணப்பட்டதுனால், உலகத்தில் ஒரு இரத்தமும் பாவம் அறியாமல் பாவம் செய்யாதபடி இல்லாமல் காணப்பட்டது. பரிதாப நிலையை கண்டு ஒரு தேவாட்டுக்குட்டியாய் இயேசுவே சிலுவையில் ஜீவனை கொடுத்தார். அந்த இரத்தம் எந்த மனுஷனையும் ரட்சிக்க வல்லமை உள்ளது. எந்த பாவியையும் கழுவி பரிசுத்தப்படுத்துவதற்கு இரத்தம் போதுமானது. இரத்தம் நம்மை கழுவி பரிசுத்தப்படுத்தி விலையேற பெற்றவர்களாய் கலங்கரை விளக்குகளாய் ஒலிக்க ஜொலிக்க மெருகேற்ற போதுமான ஹாலேலூயா. நன்றின் மேன்மையை வார்த்தைகளினால் சொல்லுவது எப்படி? ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை நேசிக்க, ஓ உங்களிடத்தில் அன்பாயிருக்க நானும் உம்மை நேசிக்கிறேன் ஆண்டவரே என்று நாம் சொல்லலாமே. ஹல்லேலூயா. நாங்கள் சபையா உம்மை நேசிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. என்ன வந்தாலும் எந்த சூழ்நிலைகளிலும் நாங்கள் உம்மை நம்புவோம், உம்மை பின் செல்வோம், உம் பாத சுவடுகளை பின்பற்றுவோம். ஹல்லேலூயா. ஒருபோதும் எங்களை கைவிடுகிற கர்த்தர் அல்ல. இவ்வளவு நல்ல தேவன் யெகோவா ஈரே, யெகோவா ரூவா. பார்த்து எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்ளுகிற நம்முடைய பரிகாரி, நம்முடைய மருத்துவ, நம்முடைய மேய்ப்பு, ஆவியாய் நம்மோடு கூட இருக்கிற கர்த்தர்
தேவனை கடைசியாய் நாம் ஆராதிப்போம். யெகோவா இரே இறை தேவன், இனி என்னுள் கலக்கம், எனக்குள்ளில் இனி கலக்கம். ஏமேன். அவர் யாராவது நம்முடைய தேவனாய் இருக்கிறபடியா, உங்கள் தேவனாய் இருக்கிறபடியா, கலங்க வேண்டிய அவசியம், பதறி போக வேண்டிய அவசியம், வேதனைப்பட வேண்டிய அவசியம், எல்லாவற்றையும் பார்த்து Yeah.
ஜீவனை கொடுப்பார். நம்முடைய தேவைகளை சந்திக்கிற தேவன், நம்முடைய மருத்துவம், நம்முடைய மேய்ப்பாலையிலே தேவைகளை அறிகிற, வேதனைகளை அறிகிற, ஏமேன் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறேன். ஒரே உம்மை ஆராதிக்கிறோம்.